ஒரு இப்போ ஒரு 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 தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம், அது நான் இதையே சொல்லக்கூடாது, பட் ஆனா இது பொது புரிதல் அப்படி இருக்கறனால சொல்லி இதுக்கு பிறகு மறைச்சு என்ன இருக்கு? தாழ்த்தப்பட்டது சொல்லக்கூடாது, இந்த உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. பேர சொல்லுங்க, என்ன பிரச்சனை? கல்வியில ஒரு பெரிய ஆளா வராங்க, ஒரு கலெக்டரா வராங்க. கலெக்டர் பரையரை யாரும் போய் வெட்டுறது கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க. கலெக்டர் பரையர் வீட்டுல பொண்ணு குடுக்கறவங்க குடுத்துட்டு தான் இருக்கிறான், அவங்க சமூகத்திலே குடுக்கறாங்க, இல்ல வேற சமூகத்துல விரும்பி போய் குடுக்கறாங்க. ஒரு டாக்டர் பரையர்கிட்ட பொண்ணு போய் குடுக்கறாங்க, அதே போல டாக்டர் பல்லர் பரையர் இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனையோ இப்ப நீங்க சோ கால்டு இந்த சண்டை நடக்கிற இடங்கள்ல எத்தனையோ குடும்பங்கள் இந்த திருமணங்களை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க இப்ப பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறியாமையில தன்னைத்தானே தாழ்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டு ஒரு தவறான வரலாறு திணிக்கப்பட்டிருக்குல்ல அவன் மேல, நீ வந்து தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் எல்லாரும் கீழே தான் பாப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்தனால இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த புரிதலே இவர்கள் சமயத்துக்கு அந்த மதத்துக்கு நடக்குதுங்க. ஒண்ணு வந்து ஒருத்தங்கிட்ட நீ கீழானவன் சொல்லப்படுது, இன்னொருத்தங்கிட்ட நீ உயர்ந்தவன் சொல்லப்படுது, இது ரெண்டுமே தப்பு. இதான் நான் சொல்றேன், இங்க எவனும் உயர்ந்தவன் கிடையாது, எவனும் தாழ்ந்தவன் கிடையாது. இப்ப இந்த சமநிலையில தான் நான் சொல்றேன். அப்ப இந்த சமநிலையில எதை வச்சு சொல்லுவீங்க? வரலாற்றை பிடிச்சாதான் நீங்க சொல்ல முடியுமே இல்லையா, இல்ல வரலாற்றை பத்தியான புரிதல் இருந்தாதான் இந்த சமநிலையை நீங்க விலக்கி சொல்ல முடியும். சும்மா இப்ப என்னன்னா, இப்ப பறையர் இல்லாம வன்னியர் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. பறையர் என்பவர்கள் காடுகளில் வாழ்ந்தவர்கள், அந்த காட்டை அழித்து நாடாக மாற்றியவர்கள் வன்னியர்கள். அதனாலதான் கவுண்டர் இருந்து இந்த ஒரு குளத்திலிருந்து வந்தாங்க எல்லாமே. பறையர் என்ற ஆதிக்குடி, ஆதி குடும்பம் தான், ஆதிக்குடியில இருந்து எல்லாமே விவசாய மரபா இருக்கட்டும், போர் மரபா இருக்கட்டும், எல்லா மரபுகளும் இதுல இருந்தா வந்தது. புரியுதுங்களா? அப்ப இந்த உண்மையை நீங்க விலக்கி சொல்லாம, ஏற்கனவே ஒரு குற்றல சிவன் கூட சாம்பவ பறையர் தான் சொல்றேன். அப்ப ஏனென்றால் சிவன் வாழ்ந்த காலகட்டத்தில் வேற சமூகங்கள் இல்ல, வேற தொழில் வழி குளங்கள் இல்ல, அப்ப அவர் கண்டிப்பாக பறையராக தான் இருந்திருப்பார். அப்ப இதை வந்து நாங்க முன்வைக்கிறோம். அப்ப இதை முன்வைக்கும் பொழுதுதான் பறையர்களுக்குமே, ஓ இதுதான் வரலாறு, இந்த வரலாற்றை மறைக்கிறாங்க. இந்த வரலாற்றை பேசும்போது எப்படிங்க, நான் சாமியா கும்பிடுற ஒரு சமூகத்தை சார்ந்தவன் நான் எப்படி இழிவா பார்க்க முடியும்? இந்த புரிதல் இல்லாம போன காலகட்டத்தினால இடையில வந்த புரிதல், தவறான புரிதல். 60 வருட காலத்துக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி நம்ம, 60 வருட காலகட்டம், 500 வருட காலம், என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிற்கால சோழர்களுடைய ஆட்சி முடிவுக்கு பின்னாடி, அதாவது சளுக்கிய சோழர்களுடைய ஆட்சி கால தொடக்கத்திலும் சரி, அப்புறம் விஜயநகர பேரரசு ஆட்சி கால தொடக்கத்திலும், பொருளாதார நிலங்கள் நில உடைமை சமூகங்களிலிருந்து புடுங்கப்பட்டுச்சு. நிலங்களை நில உடைமை சமூகங்களாக இருந்த பல்லர்கள் பறையர்களிடமிருந்து புடுங்குறாங்க. இவங்கிட்ட நில பாருங்க, பல்லர்கள் பறையர்கிட்ட இருந்து இவங்க வந்து புடுங்குறாங்க, நிலத்தை அபகரிக்கிறாங்க. சரி, சோ அதுக்கு பிறகு பாருங்க, அவரோட பிறமொழியாளர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல இது ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் அவர் இப்ப நான் தான் சொன்னேன்னா, ஒரு 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 விவசாயி இருக்காரு, ஒரு பறையர் சமூகத்து விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்கு, அதுல 100 மூட்டை அவர் அரிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு. அந்த 100 மூட்டை அரிசியில அதற்கு முன்பு இருந்த கான்செப்ட்ல அவர் வந்து ஒரு 10 மூட்டை அரிசி அரசனுக்கு கொடுத்துருவாரு வரி வரி பணமா. ஆனா அப்ப மிச்சம் இருக்க 90 மூட்டை என்கிட்ட தான் இருக்கும், அந்த பறையர் சமூகத்து ஆள்கிட்ட தான் இருக்கும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவரிடம் வந்துதான் அவருடைய வியாபாரி வருவாரு, அவரிடம் வந்துதான் அடுத்த எல்லா வணிகமும் நடக்கும். சோ இவர் தான் வந்து தான் காட்டுக்கு தான் தான் ராஜாங்கிற மாதிரி இவர் தான் இருப்பாரு. சோ இவர் தான் நிலவுடைமை சமூகத்தாளராக இருந்தாரு. இப்படிதான் இருந்தது தமிழர்களுடைய ஊராட்சி முறை என்பது, இப்படிதான் இருந்தது. இதற்கு அடுத்து பாளையப்பட்டு முறைன்னு ஒரு முறை வருது, அதாவது பிறமொழியாளர்கள் ஆளும்போது அவர்களுடைய நோக்கம் என்பது இது ஆளணும்னு அல்ல, இங்க இருக்கக்கூடிய வளங்களை அவர்கள் நாட்டுக்கு எடுத்துட்டு போகணும். சோ அவங்க என்ன பண்றாங்க, நீ வாழ்றதுக்கு சோறு இருந்தா இல்ல போதும்ல உனக்கு, இப்ப 10 மூட்டை மட்டும் நீ வச்சுக்கோ, மிச்ச 90 மூட்டை எனக்கு கொடுத்துருன்ட்டாங்க. அப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னா, தன்னுடைய நிலத்திலே இவர்கள் அடிமையாக்கப்பட்டுருக்காங்க. 90 மூட்டை அரசன்கிட்ட போயிடும், வியாபாரிகள் இருந்து வணிகர்கள் இருந்து எல்லாருமே அரசர்கிட்ட போயிருவாங்க, சம்பளம் கிம்பளம் எல்லாம் அரசர்கிட்ட போயிடும். இவர் வந்து யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, இவர் இது பண்ண முடியாது, இவர் அடிமையாக தன்னுடைய நிலத்திலே தானே அடிமையாக மாற்றப்படுறாரு. 10 மூட்டை நெல்லை வச்சு இவர் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், அவர் தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். இப்ப பொருளாதார ரீதியில இது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்பொழுது, சில நூற்றாண்டுகளில் இது போல நடந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த விவசாய மரபுல இருந்த பெரும்பான்மையான குடிகள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட குடிகளாக ஒதுக்கப்பட்டுருச்சு. சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்த குடிகள் இருக்கு பாருங்க, அதுல வந்து பகச்சிக்க முடியாது பெருமொழியாளர்கள். ஏன்னா இன்னைக்கு பகப்பீங்க, நாளைக்கு பகப்பீங்க, எத்தனை நாளைக்கு பகச்சிக்கிட்டே இருப்பீங்க? ஏன்னா அவங்களுடைய தொழில் வந்து போர்க்குடி. இப்ப மறவர்கள் என்பவர்கள் போர்க்குடி, உடையார்கள் போர்க்குடி, இவங்க எல்லாம் சண்டை போட்டவங்க. சண்டை போட்டவங்க கிட்ட போய் நீ மூக்க சண்டை போட்டே இருந்தேன், இன்னைக்கு அவனால இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு விரட்டிடுவான் பெருமொழியாளரை. சோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த சண்டை செஞ்சவங்கள தான் பக்கம் வச்சுக்குவோம். அப்ப இவங்களுக்கு சம்பளம் தானே வேணும், இவங்களுக்கு இங்க வாங்குற அரிசி எடுத்து இவங்களுக்கு கொடுத்து சம்பளத்தை கொடுத்துட்டு இவங்களுக்கு சில ரைட்ஸ் கொடுத்துட்டு ஒரு 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 மேல்மட்டமோ ஒரு கீழ்மட்டமோ அது வரைக்கும் ஒன்னா பின்னா பழகிட்டு இருந்தவங்க என்ன ஆகுதுன்னா,
பிறமொழியாளோட ஏற்படுற பழக்கத்தில் இவன் அவனை மதிக்கலை, நம்ம மட்டும் ஏன் போய் அவனை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான மனப்பான்மையில் தான் சகோதரன் போல பழகி கொண்டிருந்த ஒரு சமூகத்தை வந்து இவங்க ஓரங்கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ பிறமொழியாளர்களுடைய உள்ளீடுக்கு பின்பு தான் ஒரு 500-600 ஆண்டு காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு படிநிலைகள் உருவாக்கப்படுது. நான் உன்னை விட பெரியவன், நீ என்னை விட சின்னவன், இந்த இறுக்கம் வந்து அப்படியே ஊதி 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 வந்து அப்படியே வந்து இன்னைக்கு அந்த திராவிட அரசியலும் அதுவே வந்து பயன்படுத்தப்படுது. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த தாழ்த்தப்பட்டவர்களை யார் தாழ்த்தினார்களோ அவர்களுடைய வாரிசுகளே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுறதாக திராவிட இயக்கம் சொல்றது தான் வந்து நமக்கு ஒரு பெரிய முரண். ஏன்னா இவர்களுடைய அந்த இந்த திராவிட இவர்களுடைய காலகட்டத்தில் தான், அவர்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் தான் பறையர்களும் பல்லர்களும் ஒடுக்கப்பட்டாங்க. இவர்களே வந்து தீண்டாமையை நாங்கள் ஒழிக்கிறோம், சாதியை நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாதி பட்டங்களை ஒழிச்சு